ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாம்பார் சாதம் செய்ய போகிறோம். மலைக்கு சூடான சுவையான சாம்பார் சாதம் செய்ய போகிறோம். இங்கே சின்ன வெங்காயம் பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கேன். தக்காளி பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன். பீன்ஸு, அவரைக்காய், கேரட்டு, கத்திரிக்காய், சவுச்சவு வந்து இப்போ இது வந்து எடுத்து வச்சுருக்கேன். முள்ளங்கி எடுத்து வச்சுருக்கேன். இந்த காய் தான் சாம்பாருக்கு போட போகிறோம். என்கிட்ட இதாக இருக்குது. இங்கே புளியை வந்து ஊற வச்சாச்சு. அரிசியும் பருப்பும் ஒட்டாமல் ஊற வச்சுருக்கேன். கருவேப்பிலை மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம வந்து சாம்பார் சாதம் செய்யலாம். குக்கர் வச்சாச்சு. குக்கர் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம சாம்பார் சாதம் தேவையானதை பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறி, அரிசி பருப்பு, மஞ்சத்தூள், தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் பெருங்காயத்தூள், புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சாப்பாடுக்கு தேவையான உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வேகட்டும். குழைய வெந்த பிறகு நம்ம வந்து நெய் ஊற்றி தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ சாம்பார் சோறுக்கு தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, வரமிளகாய் எடுத்து வச்சாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மசாலா எடுத்து வச்சாச்சு தாளிக்கிறதுக்கு. குக்கர் விசில் அடங்கட்டும். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் சோறு ரெடி ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள், குழைவாக ரெடி ஆயிருக்கு. சூப்பராக இருக்குது. இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிக்கலாம். தாளிப்பு கரண்டி வச்சாச்சு. ஆயில் ஊற்றிக்கலாம். தேவையான ஆயில், கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். சூடாகட்டும். மல்லித்தழை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, கடுகு உளுந்து, கடுகு உளுந்து, சீரக வெந்தயம் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. மிளகாய் ஆட் பண்ணியாச்சு. பொரியுது. கருவேப்பில வரமிளகாய் ஆட் பண்ணியாச்சு. நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த தாளிப்பை தூக்கி சாம்பார் சோறில் கொட்டிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பரான சுவையான சாம்பார் சோறு ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.